யாராவது ரெண்டு பேர் எடுக்கலாம் தான் நினைச்சேன். கொஞ்சம் கூட மூளையே இல்லாத முட்டா பயலா இருக்காங்க. ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு லொகேஷன் ஜெனி 2.0. நாளுக்கு நாள் அப்படியே கேம் மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. யாரு வெளியே போவாங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க கேமையே மாத்தி பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி திடீர்னு பயங்கரமா டஃப் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் லவ்ன்ற பேர்ல இதுங்க ரெண்டும் சேர்ந்து பயங்கரமா கிரிஞ்சு பண்ணுது அப்படின்னு நினைக்கிறப்போ ஒருத்தங்க மாஸ்டர் மைண்டடா யோசிக்கிறாங்க, இன்னொருத்தங்க ஆளுதான் வளர்ந்துருக்கான் மூளையே வளரல அப்படின்ற லெவலுக்கு யோசிக்கிறாங்க. நீ யார சொல்றன்னு தெரியுது, விஷயத்துக்கு வா அப்படின்றீங்களா? வந்துருவோம். ஸ்டார்டிங்ல எல்லாரும் கூல் சுரேஷ பத்தி பேசிட்டு இருக்காங்க. நேத்தி நடந்த டாஸ்க் இருக்கு, அதுல கூல் சுரேஷ் பண்றதெல்லாம் பாக்குறப்போ இது வரைக்கும் வந்த பிக் பாஸ் சீசன்ல இந்த அளவுக்கு மூளை இல்லாத வேலை செஞ்சது நம்ம கூல் சுரேஷ் மட்டும் தான் அப்படின்னு ஐஷுவும், கூல் சுரேஷ பொறுத்த வரைக்கும் விஷ்ணு தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஐஷு எல்லாம் இப்ப வந்தவ, சோ அவர் கையில ரெண்டு பேரோட போனும் இருக்குன்றப்போ ஐஷு தூக்கி போட்டு விஷ்ணு எடுத்துன்னு போய் வைக்க வேண்டியதானே, இதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்னு மாயாவும் இவங்க ரெண்டு பேர் சொல்றதையும் கேட்டு ஒருவேளை இருந்தாலும் அப்படித்தானோ அப்படின்னு விஷ்ணுவும் இந்த மூணு பேர் சேர்ந்து உட்காந்துட்டு கூல் சுரேஷ் மண்டை மேல சருக்கு மரம் விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பீஸ் தட்டி கேக்கும் அப்படின்னு பார்த்தா இன்னொரு ரவுண்ட் போறீங்களா அப்படின்ற மாதிரியே மண்டையை காமிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குது. அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சிருக்கல. நெக்ஸ்ட் விச்சுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல பிக் பாஸ் அண்ட் ஸ்மால் பாஸ் வீட்ல இருக்கிற கண்டெஸ்டன்ட்ஸ்க்கு ஒருத்தங்களோட குட் திங் அண்ட் ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இது ரெண்டுத்தையும் சொல்லி விமர்சனம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? ஆனா நம்ம மம்மி உடனே வராம மேக்கப் போட்டு சிவி சிங்காரிச்சு ஸ்லோ மோஷன்ல வர்றதை பார்த்த நம்ம மாயா சொல்லி இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னமும் இவங்க வரமாட்டாங்க, நாங்கள்லாம் வந்துட்டோம், நியாயப்படி பார்த்தா இவங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும், எதுக்கு இவங்க வராம இருக்காங்க விச்சு அப்படின்னு கூப்பிட்டா எல்லாரும் வந்துட்டாங்களா, வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றதை கேட்ட மாயோ பயங்கர காண்டாயிட்டாங்க. சரி டாஸ்க் முடிஞ்சு இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்னு கோச்சிட்டு கிளம்ப அந்த டைம்ல விச்சு மம்மி வந்து எதுக்கு இப்ப கோவப்படுறேன், இதுக்கு முன்னாடி யாருமே லேட்டா வந்தது கிடையாதா, இல்ல லேட்டா வந்ததுக்கு லெட்டர் தான் வந்தது கிடையாதா, ஒரு சில டைம்ல மூணாவது லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்து சேர்றாங்க, ஆனா உனக்கு ஏதாவது சொல்லி எனக்கு கோத்து விடணும், அப்ப நீங்களும் மூணாவது லெட்டர் வந்த உடனே எனக்கு கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு கிளம்பினாங்க. பாருங்க விச்சு மக்கோ வந்துச்சு, ஏ ஓவராடாத அப்படின்னு சொல்ல என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதீங்க, என்ன மிரட்டியா, உன் மிரட்டலுக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது, அட உட்காரு உன் பிரச்சனை என்னன்னு நான் சொல்ல வேணாமா, அதை நீ கேட்க வேணாமா, இவங்க அப்படியே சொல்லி கிழிச்சிட்டாலும் நீங்க ஒன்னும் சொல்லிதான் என் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்பவே நம்ம மாயாவும் உட்காந்துட்டாங்க. நம்ம மம்மியும் நீ கேட்டா கேளு கேட்காட்டி போ நான் சொல்ல போறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் ரவீனா குட்டி பத்தி பேச போறேன், ரவீனா குட்டி ஸ்டோ ஸ்வீட் என்னோட செல்ல பிள்ளை அப்படின்னு இடுப்புல உட்கார வச்சு சோறு மட்டும் தான் ஊட்டல அப்படியே குழஞ்சி தள்ளிட்டாங்க. இவர் என்னோட செல்லம், செல்லமாவே வச்சுக்காங்க சார், ஏன் இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு மூணு கண்ணா வாரான்னு சோறு கூட ஊட்டுங்க சார். அதுக்கு மேல நம்ம ஐஷு, ஐஷு குட்டி இஸ் ஆல்சோ சோ கியூட், ஆனா யாரு என்னன்னு தெரியாம ஈஸியா நம்பிடுறா, அது மட்டும் வேணாடா கண்ணா அப்படின்னு மாயா ஒரு குத்து. நெக்ஸ்ட் பிரதீப கூப்பிட்டு, பிரதீப் இஸ் வெரி ஜென்யூன் கேரக்டர், என்னதான் அவன் பேசுனது மத்தவங்களுக்கு குத்துற மாதிரி இருந்தாலும் அது அவங்களுக்கு குத்துது அப்படின்னு தெரிஞ்ச உடனே மனசார சாரி கேட்பான், மத்தவங்க மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு மாயாக்கு ரெண்டாவது குத்து. பூர்ணிமா இஸ் ஆல்சோ குட் கேர்ள், பட் அவங்க ஒரு சில கேரக்டரோட மட்டும் தான் பேசுறாங்க, அது அப்படியே தாண்டி வெளியே வந்தாங்கன்னா ஷீ இஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட் கேர்ள் அப்படின்னு மாயாக்கு மூணாவது குத்து. இப்படின்னு மாறி மாறி இன்டெரக்டா மாயாவை குத்திட்டு இருந்தாங்க. இது நமக்கே புரியறப்போ சைட்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மாயாக்கு புரியாதா? இதெல்லாம் மாயா மண்டையில ஓடிட்டு இருக்க அடுத்து நம்ம அம்மா மாயா கிட்ட வந்தாங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுமா, எனக்கு இந்த வீட்லயே ரொம்ப பிடிச்ச கேரக்டர் மாயா தான், பட் அவளுக்குதான் என்ன பிடிக்கவே மாட்டேங்குது, புரிஞ்சிக்கவே மாட்டா, நானும் அவ கூட போய் ஒட்டி உறவாடணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா அதுக்கான ஸ்பேஸே கொடுக்க மாட்டான். காரணம் என்னன்னா அவளுக்கு யார் மேலயுமே ட்ரஸ்ட் கிடையாது. சரி அப்புறம் இந்த பிக் பாஸ பொறுத்த வரைக்கும் மாயா அவளோட நெகட்டிவ் ஷேட்ஸே காமிச்சிட்டு இருக்கா, அவளுக்கு ஒரு நல்ல முகமும் இருக்கு அதையும் காமிச்சா நல்லா இருக்கும். அப்புறம் அவ்வளவுதாமா சார் நான் போலாமா அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. வருதே அப்ப ஒழுங்கா பேசலாமே அப்படின்னு பல பேர் நினைச்சிருப்பீங்க, அப்படிதான் நானும் நினைச்சேன். அப்புறம் தான் ஒரு மேட்டர் தெள்ள தெளிவா எல்லாருக்கும் சொன்னாங்க, இந்த மக்கள் தான் இருக்காங்களே அதாவது நம்ம கிடையாது வீட்டுக்குள்ள இருக்கிற மக்கள், they are stupid, அந்த அம்மா பேசுறத அப்படியே நம்பிட்டு இருக்காங்க, ஆனா உண்மை என்னன்னா இவங்க எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது கேட்ட நம்ம ஐஷு, ஆமாமா உன்னை நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றாங்க, நீங்க அப்படி கிடையவே கிடையாது, எனக்கு தான் உங்களை நல்லா தெரியுமே, எனக்கும் அவங்க சொன்னதுல ஈடுபாடு கிடையாது அப்படின்னு இங்க ஒரு குத்து. வீட்டுக்குள்ள நம்ம விச்சுமா கிட்ட போய் மாயாவும் இப்படி பேசிட கூடாது அப்படின்னு அங்க ஒரு குத்து. சோ டோட்டலி ரெண்டு குத்து, மூணாவது குத்து நான் குத்துவா ஒன்னே இங்க விசுவாசமா இருக்கணும் இல்ல அங்க இருக்கணும் அதை விட்டு எல்லாருக்கிட்டையும்
போட்டி நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஷு ஒரு வஸ்ட் கேம் ஆடிட்டு இருக்காங்களோ என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்புறம் மாயா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு யார் மேலேயும் கோவம்லாம் கிடையாது, ஆனா வலி இருக்கு, அதை நான் இப்பவே சரி பண்ணி ஆகணும், அதனால எல்லாரும் கூடி உட்காருறீங்களா, ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம விச்சுமாவின் முகத்திரையை கிழித்தார். அது என்ன அப்படின்னா, என்ன பிடிக்கும், இந்த வீட்லயே பிடிச்ச கண்டஸ்டன்ட் நான் தான், அவளை நான் ரொம்ப லவ் பண்றேன் இப்படி எல்லாம் பேசிட்டு ஒவ்வொருத்தரையும் புகழ்ந்து பேசுறப்போ என்ன ரெஃபரன்ஸா எடுத்து குத்துற மாதிரி எதுக்கு பேசுனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ நான் உன்னை பத்தி பேசவே இல்லையம்மா, நான் வேற ஒருத்தரை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். வேற ஒருத்தரா, யார பத்தி சொன்னீங்க, அது வேற ஒருத்தர், எதுக்கு இப்படி கேம் ஆடிட்டு இருக்கீங்க, நான் மூஞ்சி மேல பேசிடுவேன், ஓபனா சொல்லிடுவேன், நான் உங்களுக்கு குத்த போறேன், டாஸ்க்ல இப்படி வச்சு செய்ய போறேன் அப்படின்னு. அதே மாதிரி நீங்களும் பண்ணிருக்கணும், அதை விட்டு பிடிக்கும் பிடிக்கும் சொல்லி கேம் ஆடிக்கிட்டு இன்டைரக்டா குத்துறது, மத்தவங்கள்ட்ட சொல்லி குத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது ஒரு கோழத்தனமான கேம், இதுக்கு பேர் தான் வாழைப்பழத்துல ஊசி குத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் கூல். என்னமாயா நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா, நான் உன்ன பத்தி சொல்லவே இல்ல, உன்ன ரெஃபரன்ஸா எடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்ல, ஓ என்ன எடுக்கலையா, இல்ல உன்னை எடுக்கலன்னு சொல்ல முடியாது, உன்னையும் எடுத்தேன் ஆனா உன்ன மட்டும் எடுக்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமா பூசி மழுப்பி பச்சையா மாட்டிக்கிட்டாங்க. இந்த இடத்துல மாயா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு விச்சுமா வஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல வரல, இவங்க ரெண்டு பேருமே ஒரே கேட்டகரி தான், ஆனா மாயா மூஞ்சு மேலேயே பேசிடுவாங்க, விச்சுமா டைரக்டா சொல்லாம சுத்தி வளைச்சு பேசுறது, ஒருத்தவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி பேச வைக்கிறது, இந்த மாதிரி வேலையை பண்ணுவாங்க. சோ பூவ பூன்னு சொல்லலாம், இல்ல புய்ப்பம்னு சொல்லலாம். ஆனா வெதே இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மாயா தலை குளிச்சுட்டு வந்து நம்ம விக்ரம் கிட்ட வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, நான் என்னோட நெகட்டிவ் தான் மக்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படி கிடையவே கிடையாது, நான் இங்க கேம் ஆட மட்டும் தான் வந்திருக்கேன், கேம் மட்டும் தான் ஆடிட்டு இருக்கேன், ஆனா இங்க பல பேர் வாழறதுக்கு வந்திருக்காங்க, சாப்பிடறதுக்கு வந்திருக்காங்க, கேமரா முன்னாடி நான் ரொம்ப நல்லவன் வல்லவன் அப்படின்னு காட்டுறதுக்காகவே வந்திருக்காங்க. பட் நான் இந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு பயங்கரமா கண்ண தண்ணி வச்சுட்டு அடக்கூடாதுன்னு நினைச்சாலும் அவங்களுக்கு கண்ணு வேர்க்கு. இதை பார்த்த விக்ரம், என்ன தங்கம் நான் உன்னை எவ்வளவு ஸ்ட்ராங் நம்மளும் நினைப்போம் பரவாயில்லையே ரெண்டு பேரும் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க, இனி லாலா பாடல்கள் தான் அப்படின்னு. ஆனா இது நேத்து மட்டும் தான், அதோட முடிஞ்சு நாளைக்கு பாத்தீங்கன்னா யாரு பாத்து ரெண்டு பேரு பாத்ரூம் வாசல கட்டி புடிச்சிட்டு இருந்ததே அப்படின்னு கேட்டா, யார் அது கட்டி புடிச்சிட்டு இருந்ததே அப்படின்னு விச்சுவும் மாயாவுமே திரும்பி பாப்பாங்க. குட் காம்பினேஷன்ல. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? அடுத்து பிக் பாஸ் நம்ம பூர்ணிமாவை கூப்பிட்டு, நீ யாரை கேட்டு ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு சேர கொடுத்த, என்கிட்ட பர்மிஷன் கேட்டியா, நான் எதுக்கு உன்ட்ட கேட்கணும், நான் கேப்டன், அவங்க எல்லாம் நின்றுட்டு வேலை செய்யறத பாக்குறப்போ எனக்கு வருத்தமா இருக்குது, இதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு கவலை இல்ல, அதை ஏத்துக்க நான் ரெடி, கொடுங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்க, சபாஷ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தட்டி விட்டு மைண்ட் வாய்ஸ்ல ஒன்னு ஓட்டிட்டு இருந்தாரு நம்ம பிக் பாஸ். நம்ம கூட சேர் கொடுத்ததுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தோம்னு வச்சுக்கோயே, மக்கள் எல்லாம் சேர்ந்து இவன் ஒரு கல்லெஞ்சக்காரன் போல இருக்கு, பாவம் அவங்க எல்லாம் நின்றுட்டு வேலை செய்யறாங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு சேர் கொடுத்தா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்னு நம்மள தப்பா பேசிடுவாங்க. அதனால நம்மளும் பூர்ணிமாக்கு சிங்சாங் அடிச்சிட்டோம்னா எஸ்கேப் ஆயிலாம் அப்படின்னு சொல்லிதான் இப்படி லூஸ் பண்ணி விட்டு பின்னாடி ஒரு மேட்டர்ல டைட் பண்ணாரு. அது என்ன தெரியுமா, நேத்து இதே டிரெஸ்ஸோட தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தல, அப்போ ஒரு சில டிரெஸ் எல்லாம் மாத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம விச்சுமா, ஐயோ நான் மாத்தவே இல்ல, ஜஸ்ட் மேல ஒரு கோட்டு போட்டு அப்படியே பெல்ட் போட்டு அதுக்கு மேல ஒரு சட்டை போட்டு அப்படின்னு எல்லாத்தையும் போட்டேன்னு சொல்லி எதையோ போட்டிருக்காங்க. இதை பார்த்த நம்ம பிக் பாஸ், நீங்க எதை வேணா போடுங்க, ஆனா நானு உங்க எல்லாரையும் சேர்த்து மொத்தமா போட போறேன் அப்படின்னு சொல்லி, அடுத்த வாரத்துக்கான டாஸ்கே உங்களுக்கு கிடையாது, அதனால நீங்க உங்க மேக்கப் கிட்ட எனக்கு கொடுத்துடணும். பட் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 3 ஆப்ஷன் தரேன், 1 வினுஷா அண்ட் விச்சு மட்டும் அவங்க மேக்கப் கிட்ட கொடுத்தா போதும், இல்லனா மீதி இருக்கிற 4 பொண்ணுங்களும் அவங்களோட மேக்கப் கிட்ட கொடுக்கணும், அப்படியே இல்லனா ஒட்டுமொத்த வீட்ல இருக்கிற எல்லாரும் அவங்க மேக்கப் கிட்ட கொடுக்கணும். பட் இந்த 3ல ஒரு முடிவு எடுக்க போறது ஸ்மால் பாஸ் வீடு அப்படின்னே அவங்களுக்கெல்லாம் ஒரே குஷி. சோ எல்லாரும் ஒன்னு கூடி முடிவு பண்ணி அந்த 4 பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட மட்டும் தூக்கிட்டு போயிருங்க அப்படின்ட்டு நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி கொண்டார் பிரதீப் அவர்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து வெற்றி குறி பண்ணுவோமா? ஒருவேளை இதெல்லாம் 70s கிட்ஸ் பாத்துறாங்கன்னா வீட்ல உட்கார்ந்து யோசிச்சிருப்பாங்க, நம்ம விசித்திரவ மடக்கிறது இவ்வளவு ஈஸியா, இது தெரிஞ்சா நான் அப்பவே உசார் பண்றப்பனே அப்படின்னு.
ஜஸ்ட் மிஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒரு டாஸ்க் வச்சாங்க. அது என்னன்னா, ஒவ்வொருத்தர் வீட்ல இருந்தும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க. அதை ஒவ்வொரு கண்டஸ்டண்டா உள்ள போய் ரெண்டு பேரை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை பிளே பண்ணுவாங்க. அந்த ரெண்டு பேரோட ஃபேமிலி வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிறவங்க சொன்னதும் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ரெண்டு கண்டஸ்டன்ட் நடந்துக்கிறதும் ஒரே மாதிரி இருக்குதா, கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இருக்குதா அப்படின்றத கன்ஃபெஷன் ரூம் குள்ள போனவங்க முடிவு பண்ணணும். முடிவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஃபேமிலி பேசினது இம்ப்ரெஸ் ஆச்சு அப்படின்றத முடிவு பண்ணி அவங்களுக்கு ஒரு லைக்கும், யாரு பேசினது பெருசா இம்ப்ரெஸ் ஆகல அப்படின்றத முடிவு பண்ணி அவங்களுக்கு டிஸ்லைக்கும் கொடுக்கணும். டாஸ்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பிரதீப் போய், நான் ஒரு பயங்கர ஆர்வக்கோளாறு, இந்த கூல் சுரேஷ் வந்ததுல இருந்து என்னோட ஸ்டோரி சம்சாரம் அது மின்சாரம் ஸ்டோரி அப்படின்னு சொன்னாரா, சோ அந்த கதையும் இந்த கதையும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக போனேன். கட்சியில உள்ள போய் பார்த்தா எல்லாரும் கூடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மஞ்சள் சொன்னது டுமீல், சோ இவருக்கு டிஸ்லைக் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான மேட்டர் சொன்னாங்க, அவங்க வீட்டுல நீங்க கப்ப ஜெயிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு. அது கண்டிப்பா சாத்தியமே இல்லைன்றது எனக்கு தெரியும், அதனாலையும் டிஸ்லைக் கொடுக்குறேன் அப்படின்னு குத்தி விட்டார். சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. இன்னொரு பக்கம் ஜோவிகாவோட ஃபேமிலி பேசுவாங்க. அதுலயும் முக்கியமா வனிதாக்கா தான் பேசுவாங்க அப்படின்னு ஆர்வமா போயிருந்தாராம். பிகாஸ் இவர் வனிதாக்காவோட ஃபேனா. கட்சியில பார்த்தா தங்கச்சி வந்து தஸ் புஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ்ல பேசுறத பார்த்து கன்வின்ஸ் ஆகி ஜோவிகாக்கு லைக்க கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம ஆளு உள்ள போறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டு தான் போயிருப்பாரு, எப்படியும் குல் சுரேஷ தான் குத்தணும் அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரி இங்க வந்து குத்தி விட்டார். நெக்ஸ்ட் நம்ம ரவீனா போய் பிரதீப்போடதையும் மணியோடதையும் எடுத்தாங்க. நல்ல ஆப்ஷன் தான். அதுல பிரதீப்போட ஃப்ரெண்ட்ஸும் மணியோட ஃப்ரெண்ட்ஸும் பேசினாங்க. ஆனா ரவீனா யாருக்கு தெரியுமா லைக்க கொடுத்தாங்க? பிரதீப்புக்கு. டிஸ்லைக் மணிக்கு கொடுத்துட்டாங்க. மணிக்கு டிஸ்லைக் கொடுத்தது காரணம் என்னன்னா, சீக்கிரம் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட விளையாடணும் அப்படின்றத மோட்டிவேட் பண்ணி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு ஒரு கதையை சொன்னாங்க. இதை கேட்ட மணியோட மூஞ்சு மூணாருக்கு போயிடுச்சு. என்ன தொங்கிருச்சு? நீ பண்ணது தப்பு, என்ன அசிங்கப்படுத்திட்டேன், என்ன நீ என்ன வேணா சொல்லு, மத்தவங்களோட கம்பேர் பண்ணி வச்சு என்ன டவுன் பண்ணனா அது என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன் இப்படி பண்ண? இது டாஸ்க், என்னையே நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. டாஸ்கா மட்டும் பாருங்க, பர்சனலா எடுத்துக்காதீங்க அப்படின்னு என்ன சொன்னாலும் நீ இப்படிதான் பண்ண போற அப்படின்னு தெரிஞ்சிருந்தா என்ன நீ சூஸ் பண்ணிருக்கவே கூடாது. இப்படி பண்ணதுக்கு அது எவ்வளவு பெட்டர். நீங்க ஏன் அப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணதுக்காகவே நிறைய பேர் உங்களை லைக் பண்ணுவாங்கல்ல, அப்படி புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு சொன்னாலும் மணி கன்வின்ஸே ஆகல. இதை ஓரமா உட்காந்து பாத்துட்டு இருந்த மாப்பு, ரவீனா இஸ் வெல் மெச்சூர்ட் தன் மணி, தனியா இருந்தா எவ்வளவு சூப்பர் கேம் ஆடுறா தெரியுமா, ஆனா இந்த மணி தான் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டே இருக்கான் அப்படின்னு மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. பட் நம்ம பூர்ணிமா சொன்ன டயலாக் இருக்கே, அதை கொஞ்சம் கூட மாத்தாம படத்திலேயே கூட போடலாம் போல இருக்கு. அப்படி என்ன சொன்னாங்கன்னு கேக்குறீங்களா? கொஞ்சம் கூட மூளையே இல்லாத முட்டா போயலா இருக்கிற அந்த மணி அப்படின்ட்டாங்க. அண்ணனா இல்ல தம்பியா, ஏன் கேமராவை இப்படி வெறி கொண்டு பாக்குறீங்க அப்படின்னு கேட்க தோணுச்சு. அப்படியே நம்ம மணி மாமியார் பேசினதை ரசிச்சு பாத்துட்டு வெளியே வந்து விக்ரம் வீட்டுல இருந்து பேசினாங்க. அவன் ஜாலி, எல்லாரையும் ஜாலியா வச்சுப்பான், கேம் நல்லா ஆடுவான் அப்படின்னா அந்த மாதிரிலாம் எனக்கு ஆடுற மாதிரி தெரியல, பட் அவன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவனுக்கு டிஸ்லைக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, யார் பேசினது அப்படின்னு கேட்டப்போ உங்க அம்மா அப்படின்னு டுமியில் விட்டு போயிட்டாரு. அட பாவமே, அழகா லைட்டா மேக்கப் போட்டு பிங்க் கலர்ல சாரி போட்டு அழகா ஃப்ரீ ஹேர் விட்டு குட்டியே நெத்தியில ஒரு பொட்டு வச்சு எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அந்த பொண்ணு பேசிட்டு இருக்குது. அந்த பொண்ணை பார்த்தா அவங்க அம்மா மாதிரியா தெரியுது. ஃபர்ஸ்ட் பில்லோ நம்மகிட்ட பாக்கலன்னு சொல்லிட்டு தலையில இருந்து கால் வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ரவீனாக்கு லைக்க கொடுத்துட்டு எங்க மாமியார் சொன்ன மாதிரியே அவ இருக்கிற இடத்த ஹாப்பியா வச்சுக்கிறா, ஜாலியா இருக்கிறா, சோ அவளுக்கு லைக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உரையை முடித்து கொண்டார். அதுக்கு எல்லாரும் கிளாப் தட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு பேரு ஏதோ பைபிள பேசிச்சே அப்படின்றதுக்காக சத்தமே கேட்காத அளவுக்கு கிளாப் பண்ணாங்க. எல்லாரும் ஜோர் அவர்தான் கை தட்டுங்க, அதெல்லாம் தட்ட முடியாது. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.